எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். தமிழ் சினிமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆகஸ்ட் 15th ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா 4 படம் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி ரகு தாத்தா, அந்தகன், அப்புறம் நம்ம சியான் விக்ரமோட தங்கலான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2 ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம அஜய் ஞானமுத்து வழக்கம் போல் ஒரு சம்பவத்தை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அருள்நிதி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம்டு மூவிஸ், அவளோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த படமும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் ஆகஸ்ட் 15. ஸோ ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 தமிழ் படம் வந்து புக்காக இருக்குது, ப்ளஸ் தெலுங்கு படம் டப்டு வெர்ஷனை கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி தமிழ் சினிமா சூடு பிடிக்க போகுது. ஸோ அடுத்த அப்டேட் நம்ம தனுஷோட ராயன் படம். ஸோ தனுஷோட 50th படம் கமிங் ஃப்ரைடே ஜூலை 26th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் வந்து ஆடியோ லான்ச் இப்போ தான் முடிஞ்சு. ஸோ தனுஷோட ஸ்பீச் வேற லெவல் ட்ரெண்ட் ஆச்சு. போயஸ் கார்டன் வீடு பற்றிலாம் பேசியிருந்தாரு, மாஸ் பண்ணார். அண்ட் இப்போ ரீசெண்டாக படத்தோட ப்ரோமோஸ், ட்ரெய்லரில் வராத ப்ரோமோஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ப்ரோமோஸ் வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகமாக கிரியேட் பண்ண போகுது. ஸோ ஐ மீன் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகமாக கிரியேட் பண்ணுது. இப்படியே போகிற போக்க பார்த்தா கமிங் ஃப்ரைடே தனுஷ் ஃபேன்ஸ்க்கு பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் வேற லெவல் படம் செலிப்ரேஷன் இருக்குது. நம்ம தல அஜித் விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ஸ், செகண்ட் லுக், தேர்ட் லுக் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் சைட் பை சைட் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனோட குட் பேட் அக்லிலும் நடிச்சிட்டு வராரு. இப்போ AK-64 AK-65 நம்ம KGFோட டேரக்டர் பிரசாந்த் நீல் அவர் டைரக்ட் பண்ண போகிறது தான் இண்டஸ்ட்ரியில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த படத்தோட எண்டு வந்து KGF 3 ஒரு லீடாக இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா ஒரு பக்கம் நம்ம தல அஜித், இன்னொரு பக்கம் நம்ம KGF யாஷ் ஃபேன்ஸுக்கெல்லாம் டபுள் ட்ரீட்டாக இருக்க போகுது. ஸோ அடுத்து நம்ம எஸ்கே பற்றின அப்டேட். ஸோ SK-23 AR முருகதாஸ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அண்ட் SK-24 ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபி சக்கரவர்த்தி கூட பண்ண போகிறாரு. அண்ட் SK-25 அவரோட லேண்ட்மார்க் மூவி சுதா கொங்கராவோட பண்ண போகிறதா அக்ரிமெண்ட் சைன் ஆனதாகவும் இண்டஸ்ட்ரியில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா அண்ட் அந்த படம் வந்து புறநானூறு, அந்த படம் நம்ம சூர்யா கூட கமிட்டான படம் கதையாக கூட இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. ஸோ எஸ்கே அவரோட 25th மூவி ஆன்டி ஆப்ரேஷன், அதை பற்றின ஒரு கான்செப்டை பற்றி பேச போகிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மின்மினி படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ட்ரெய்லருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறதை விட அந்த படத்தோட டேரக்டர் ஹலிதா மேமே வந்திருக்காங்க. வெல்கம் டு த ஷோ மேம். வணக்கம். வாங்க மேம். ஸோ படத்தை பற்றி இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் சரளம் கூட வந்து டாப் 5 படத்தில் நம்ம உங்கள் படத்தை வச்சுருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு சில்லுக்கருப்பட்டிக்கு அப்புறம் இந்த படம் வந்து தியேட்டருக்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ டென்கொட்டா எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு அப்டேட் மேம் மின்மினி படத்தை பற்றி. ஓகே, ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? எங்களுக்கு வந்து ஏதோ லவ் மாதிரி இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு எமோஷன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் ஹையாக கொண்டு போக போகிறீங்க அது மட்டும் தெரியுது. பட் என்ன எமோஷன்ஸ்னு இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியல. அதுதான் எனக்கு, அதுதான் இப்போ சில்லுக்கருப்டின்னா அது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், டிஃபைன் பண்ண முடியும். இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் லவ் காட்டுறோம். லவ்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எமோஷனாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி லைக் ஒரு இது ட்ராவல், இது ஒரு ஃபன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை இது பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக காயின் பண்ணுறதுக்கான படங்கள் இருக்குது. மின்மினி வந்து அந்த மாதிரி பண்ண முடியல, ஏன்னா நம்ம டீல் பண்ணுறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இமோஷனாக இருக்குது. ஓகே. ஸோ அது படம் பார்த்தா தான் தெரியும். லைக் அது ஆடியன்ஸ் கிட்டே நான் ஜென்யூனாக ஒன்று நினச்சிட்டேன், அதை ஃபீல் பண்ணி எடுத்துட்டேன். அது என்னங்கிறது ஆடியன்ஸ் கிட்டேருந்து அந்த டெஃபினேஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் பண்ண மூவிஸ்லேயே இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எமோஷன்ஸ் இந்த படத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக இது ரொம்ப ட்ரூ டு நான் என்ன நினச்சனோ அது ரொம்ப ட்ரூவாக, லைக் எந்த ஒரு போலியான ஒரு விஷயங்களோ, இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு பயங்கரமாக ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மெஷர்டாக சில விஷயங்கள் பண்ணுறோம்ல, அது எதுவுமே பண்ணாமல் ரொம்ப பியூரான ஒரு ஆர்ட்டாக இருக்குது. அதுதான் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான விஷயம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பியூரான சினிமாவாக இருக்கும். ஸோ இப்போ மின்மினி பற்றி சொல்லிட்டீங்க, உங்களோட அடுத்த படம் பற்றின ஏதாவது ஒரு அப்டேட்டு? நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ட்விட்டர்லலாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், கான்ஸ்டண்ட்டாக எனக்கு அதுக்கு ஒரு க்வெஷ்சன் வந்துகிட்டே இருக்கும், எப்போ இவங்களோட பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக அது கார்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்துட்டு என்னோடய மின்மினிங்கிறது என்னோடய ப்ரீவியஸ் கமிட்மெண்ட் ஆகிடுச்சு. நான் சில்லுக்கருப்பட்டை முடிஞ்சிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா 7 வந்து என்னோடய ப்ரீவியஸ் கமிட்மெண்ட்டு, மின்மினியும் என்னோடய கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து பண்ணணுங்கிறதான் ஐடியாவாக இருந்துச்சு. அதனால தான் நான் அதுக்குள்ளே போக முடியல. ஸோ நிச்சயமாக இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு நான் வர்றதுனால நான் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற உங்களோட ஃபேவரட் ஆக்டரோ நான்
டைரக்ட் பண்ண தான் போகிறேன். அப்படி அந்த ஃபேவரட் ஆக்டர் பேர் ஏதாவது? அது இது இங்கே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்ட்டு. ஓகே. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.